you. Enna sir summa gidi eduthiya paakringa pudhu manager kaga neenga maalaiyum kaiyuma nikkiradha paatha romba paradhaama irukku sir enna kindala pudusha padavikku varavanukkella maala podradhe ivan pulappa pochcha nu paakriya enakku oru kaalam varum indha assistant manager ramasami oru naalaikku general manager ramasamiya varathaan pora sir அப்படி நீங்க ஜெனரல் மேனேஜரா வந்துட்டீங்கன்னா நான் தான் சார் உங்களுக்கு முதல் மாலை போடுவேன் இந்த வெத்து பூமாலைக்கெல்லாம் ஏமாறுற எழுச்சவாய நான் இல்ல இடைக்கு இடை ஏதாவது கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் நான் ப்ரமோஷன் கொடுப்பேன் குட் மார்னிங் சார் வித் யுவர் பர்மிஷன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஆறுமுகம் ஹெட்லாக் வணக்கம் பன்னெண்டு வருஷமா ப்ரொமோஷனே இல்லாம ஒரே சீட்ல உட்கார்ந்துருக்கேன் அவர் தன்னுடைய சீட்ல கூட போய் இன்னும் உட்காரல அதுக்குள்ள ஒன் சீட்டு பிரச்சனை ஆரம்பிச்சுக்க இது டைபிஸ்ட் ராஜு ஹலோ சார் ப்ரூஸ்லி படங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு தனக்கு தானே ஆகும்னு கத்திக்கிட்டு இருப்பான் பார்வை பாத்தீங்களா மிஸ் வசந்தி ஸ்டெனோ குட் மார்னிங் குட் மார்னிங் சுறுசுறுப்பே இல்லாம இருந்த இந்த ஆபீஸ்ல இவங்க வந்தப்புறம்தான் கொஞ்சம் விறுவிறுப்பே வந்துச்சு அது லட்சுமி அம்மா அவங்க தான் இந்த ஆபீஸ்லயே சீனியர் மோஸ்ட் வணக்கம் ஐயா வணக்கம்மா உங்க அன்பான வரவேற்புக்கு ரொம்ப நன்றி எக்ஸ்கியூஸ் மீ இது வந்து சாரி எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டேன் ஆனா நான் யாருன்னு சொல்லிக்கவே இல்ல ரப்பர் ஸ்டாம்ப் ராமசாமினா இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரான்ச்சிலையும் தெரியும் இங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கு அதனால தெரியும் சார் அது என்னது ரப்பர் ஸ்டாம்ப் ராமசாமின்னு இங்க வர மேனேஜர்லாம் என்ன ஒரு ரப்பர் ஸ்டாம்பா யூஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துலயே விட்டு போயிடுறாங்க அதனாலதான் அடியறிக்கு இந்த பட்ட பேர் வந்துருச்சு சார் இந்த ரப்பர் ஸ்டாம்ப நீங்களும் எப்படி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் என்ன கண்ணு சாப்பிடாம என்ன குஞ்சு கிடக்குற உங்க அம்மா சாப்பாடு கொண்டாந்து குடுக்கலையா தோடா குடுத்துட்டு போயிட்டாங்களா பின்ன எங்க அம்மா செத்து போயிட்டாங்க ஐயோ அம்மா உங்க அப்பா பார்த்தா சின்ன வயசு மாதிரி தெரியுது அவர் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது அதப்படி இன்னொரு அம்மாவை எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும் யாருடாத உன் கூட பச்சனைக்கிறானே ராஜு அவனும் உன் மாதிரி தாயில்லாத புள்ளதான் அவன் அப்பனுக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான் இப்போ ராஜுவோட புது அம்மா தான் அவனுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க ஐஸ்வரிகளே உங்க அப்பா வந்தாரோ என்ன வந்து பார்க்க சொல்லு அவருக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன் அப்பத்தான் உனக்கு புது அம்மா வந்து உன்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க ரவி பெட் வாங்கி வச்சிருந்தேன் பிளாஸ்க்ல பால் வச்சிருந்தேன் சாப்பிட்டியா ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க உடம்பு சரியில்லையா அட நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதிலே பேச மாட்டேங்குதே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்ப வாங்கி தரேன் எனக்கு அம்மா வேணும் லக்ஷ்மி ஒரு அழகான ஆண் குழந்தை பத்தி தரல உன்னை கொலை பண்ணிடுவேன் ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையாங்கிறது என் கையிலயா இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒருவேளை பொம்பளை குழந்தையா பிறந்துட்டா உன்னை அந்த குழந்தையை சேர்த்து கொலை பண்ணிடுவேன் என்னமோ தெரியல லட்சுமி முதல் குழந்தை ஆணா இருக்கணும்னு என் மனசு ஒரு ஆசை உண்டாயிருச்சு இப்பதானா வெளுத்து கட்டிடுறேன் உங்க அம்மா தான் இறந்து போயிட்டாளே அவளை எப்படி இப்ப உயிரோட கொண்டு வர முடியும் எனக்கு இன்னொரு அம்மா வேணும் ரவி அன்பு காட்ட 1000 பேர் இருந்தாலும் பெத்த தாய் மாதிரி யாரும் அன்பு காட்ட முடியாதுப்பா இந்த ஜென்மத்துல உங்க அம்மாவை தவிர வேற யாருமே எனக்கு மனைவியா வர முடியாது ஏன் முடியாது என் கூட படிக்கிற ராஜோட அப்பா ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எங்க ஸ்கூல் பியூன் சார் தான் அவருக்கு ஐடியா கொடுத்தாரு நீ நாளைக்கு வந்து எங்க பியூன் சார பாரு அவர் உனக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க ஐடியா கொடுத்தாரு ஓஹோ இதெல்லாம் உங்க ஸ்கூல் பியூனோட உபதேசமா நாளைக்கு ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்து இப்படி சின்ன பசங்க கிட்ட பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பியூன் பேசுறான்னு சொல்லி அவன் வேலையை விட்டு நீக்க சொல்றேன் இனிமே நான் சாப்பிட மாட்டேன்
ஸ்கூல்ல எல்லா பசங்களுக்கும் அவங்க அவங்க அம்மாங்க தினமும் சாப்பாடு கொண்டுட்டு வராங்க. நான் மட்டும் தனியா உட்காந்து சாப்பிடுறேன். உன் வேதனை எனக்கு புரியுதுப்பா. ஏற்கனவே கல்யாணமான எனக்கு யாருப்பா பொண்ணு கொடுப்பா? அதுவும் முதல் மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா எந்த பொண்ணுதான் என கட்டிக்கு சம்மதிப்பா? அப்படியே சம்மதிச்சாலும் வர்ற பொண்ணு நல்லா கவனிக்காம போயிட்டா. வேண்டாம்ப்பா வேண்டாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அம்மா வேணும். திரும்ப திரும்ப அண்ணா சொல்லாத. இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நீ நல்ல புள்ள இல்ல, நான் சொல்றது கேளு. அப்படியே வெளியே போய் டிஃபன் சாப்பிட்டு ஜாலியா சினிமா பார்த்துட்டு வரலாம். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அம்மா வேணும்ப்பா. அப்பா எனக்கு அம்மா வேணும், எனக்கு அம்மா. மிஸ் வசந்தி, உங்க மாதிரி அழகான பொண்ணுங்க ஆபீஸ்ல இருந்தா நாலு பேர் லவ் லெட்டர் எழுதுறது சகஜம் தானே? அப்படி என்ன, பெண்கள் ஆபீஸ்ல வேலையே பார்க்க கூடாதா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஆபீஸ்ல யாரா இருந்தாலும் டிசிப்ளின் வேணும். நான் அவங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறேன். இதுக்காக நீங்க ராஜினாமா பண்ண வேண்டாம். அசிஸ்டன்ட் மேனேஜர், அக்கவுண்டன்ட், ஹெட் கிளார்க் ராஜு, பிரகாஷ் உங்களை உடனே வர சொல்லு. சரி சார். மிஸ்டர் ராமசாமி, உங்க வயசு என்ன? உண்மையான வயசு கேக்குறீங்களா இல்ல ஆபீஸ்ல கொடுத்துருக்கிற வயசா? எதையோ சொல்லி தோங்க சார். சர்வீஸ் சர்டிபிகேட்ல 48, ஸ்கூல் சர்டிபிகேட்ல 53, ஜாதகத்துல 55. இந்த வயசுல உங்களுக்கு காதலா? உங்க மகன் மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு லவ் லெட்டர் எழுதுறீங்களா? இது என்னது? ஓஹோ, அது உங்ககிட்ட வந்துருச்சா? இந்த ஆபீஸ்ல எந்த பேப்பர் யார்கிட்ட போகணும்னு ஒரு முறையே கிடையாது சார். அது எந்த பிள்ளை சார், என் பொண்டாடி செஞ்ச தப்பு. தவறு நீங்க செஞ்சுட்டு பழைய உங்க சம்சாரத்தை மேல போறீங்களா? அங்கதான் சார் பாயிண்டே இருக்கு. எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க சார், ஒரு பொண்ணு சார். அழகா லட்சணமா இருப்போம், கிட்டத்தட்ட என்ன மாதிரியே இருப்போம். எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு என் பொண்டாட்டி போயிட்டா சார். ஐயோ பாவம். ஐயோ பாவம் இல்ல சார், கொஞ்சம் அசிங்கமான பாவம். ஆண்டவன் கூப்பிட்டு போயிருந்தான், அதுல ஒண்ணு தப்பில்ல சார். அடுத்த வீட்டுக்காரன் கூப்பிட்டான், அவன் கூட ஓடி போயிட்டான் சார். அது சரி, அதுக்கும் லவ் லெட்டர் என்ன சார் சம்பந்தம்? அங்கதான் சார் ரெண்டாவது பாயிண்டே வருது. ஆபீஸ்ல எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். எந்த பொம்பளையும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டான்னு கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். எனக்கு ரோஷம் வந்துருச்சு, அதனால நம்ம ஆபீஸ் வர லேடி கிளார்க்குக்கெல்லாம் நான் லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அது எல்லாரும் வழக்கமா என் மூஞ்சில தான் சார் கீழ் செஞ்சிருவாங்க. அதான் ஆபீஸ் ப்ரொசீஜர். ஆனா இந்த அம்மா போற அது காலம் அது கூட வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. பேரம் பத்தி எடுக்கிற வயசுல உங்களுக்கு ஏன் சார் அந்த புத்தி? தப்பு தான் சார், தெரியாம நடந்துருச்சு சார், மன்னிச்சிருங்க சார். சார் ஒண்ணு நல்லா புரியுது, நான் எதை எழுதினாலும் அது வம்புல தான் போய் முடியுது. மிஸ்டர் ஆறுமுகம், அஞ்சாறு பிள்ளைங்களுக்கு தகப்பேன், காதல் கிருதாசி எழுதுறீங்களா? தப்புட்டான் சார், மன்னிச்சுங்க. இனிமே வசந்தி என் பொண்ணு மாதிரி வரேன் சார். இதெல்லாம் என்ன மிஸ்டர் ராஜு? நான் என்ன கொலையா பண்ணனே, லவ் லெட்டர் தானே எழுதுனேன். இஷ்டம் இல்லைனா பிடிக்கணும் பதில் எழுத வேண்டியதானே, அதுக்காக உங்ககிட்ட எதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது? இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் பேச்சுரிமை எழுத்துரிமை இருக்கு. உங்க அப்பா எங்க வேலை பாக்குறாரு? துக்ளக் பத்திரிகையில வேலை பாக்குறாரு. ஏண்டா அயோக்கிய ராஸ்கல், இஷ்டம் இல்லாத பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதுற, செருப்பு பிஞ்சு போகும் அப்படின்னு சுதந்திரமா கேக்குறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டுல அவளுக்கு உரிமை இருக்கு இல்லையா? அப்படி அவ கேட்டா நான் ஒண்ணு கையில வளையல் மாட்டேங்கிறேன். ஸ்டாப் இட், தப்பு பண்ணிட்டு ஆகி வர பண்றியா? ஒரு மாசம் நோட்டீஸ் கொடுத்து உன வேலை விட்டு நிக்கிறேன். சாரி சார். மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, வசந்தி கிட்ட. சாரி மிஸ் வசந்தி. இப்ப திருப்தி தானே வசந்தி? போங்க போய் வேலை பாருங்க. கபாலி என்ன ரவி காணோம், உள்ள இருந்த கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல. எல்லாரும் போயிட்டாங்க சார், ஸ்கூல்ல போட்டு போறேன். ரவி என்ன பையன் உட்கார்ந்துருக்க? எனக்கு அம்மா வேணுப்பா. ஹஹஹ